இயக்குனர் மணிரத்னம் அவரோட டைரக்ஷனில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சுக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன். இந்த படம் இந்த மாதம் 30ஆம் தேதி திரைக்கு வரப்போகுது. ஸோ நேற்று இந்த படத்துக்கான ட்ரெய்லரை நேரு ஸ்டேடியத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாகவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரை பார்க்கவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. டீசரை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேற்று ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம படத்துக்கு போயே ஆகணும், அந்த ஒரு விஷுவலாக நம்ம தியேட்டரில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க ட்ரெய்லரில் காட்டியிருந்த ஒவ்வொருத்தரோட இன்ட்ரோவும் சரி, இன்ச் பை இன்ச்சான ஒரு சீக்வன்ஸு சீனு அண்ட் ஏ ரகுமான் அவர் கொடுத்துருக்கூடிய அந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக பிரம்மாண்டமாக இருக்கு. ஸோ நமக்கு எல்லாருமே இந்த கதை தெரியும், கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் படிக்கிறப்ப நம்ம வந்து ஒரு கற்பனையாக தான் இருந்திருப்போம். ஆனால் அந்த கற்பனைக்கே மணிரத்னம் இப்போ அவர் வந்து ஒரு விஷுவலாக உயிர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை பார்க்கறதுக்கான எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ட் அதுக்கு அவர் எந்த அளவுக்கு உயிர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யாரோட இன்ட்ரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதும், இந்த ட்ரெய்லரில் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் பிடிச்சிருந்துச்சு, வேற என்ன விஷயம்லாம் புதுசாக புரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தமிழ்படை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.